விழுப்புரம் பேருந்து நிலையத்தையும் அங்கு வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். கனமழையால் விழுப்புரம் மாவட்டமே அங்கு வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது விழுப்புரம் பேருந்து நிலையத்திலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இங்கே இருக்கும் தண்ணீரை ஒருபுறம் வெளியேற்றும் பணி நடந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுவதுமாக நிரம்பி இருக்கின்றன. இதனால் அங்கு ஏரிகளிலிருந்து தண்ணீர் ஊருக்குள் செல்கிறது. இதன் காரணமாகவும் பல இடங்கள் வெள்ளக்காடாக இருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் என அனைத்து இடங்களிலுமே வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. முக்கியமான இடங்கள், பிரதான சாலைகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை வடிய வைக்க என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள முடியுமோ அனைத்தையுமே மாவட்ட நிர்வாகம் செய்து வரக்கூடிய நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையத்திலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. சில இடங்களில் நேற்றைய தினம் பொது போக்குவரத்தில் பாதிப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் பொது போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த பெருத்த கனமழை காரணமாக. விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழமதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழமதி, விழுப்புரம் பேருந்து நிலையத்திலையும் கனமழை காரணமாக அங்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை திரையில பார்க்க முடிகிறது. பொது போக்குவரத்து முற்றிலுமாக அங்கு முடங்கி போயிருக்கிறதா முத்துப்பழமதி? ஆனந்தி, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய கனமழை பெய்ததால் ஒட்டுமொத்த மாவட்டம் பெரும் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அதே போல விழுப்புரம் நகரின் பல்வேறு பகுதிகளும் நீரில் மூழ்கியிருக்கு. குறிப்பா பாண்டிய நகர், சுதாகர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள் முழுமையாக தண்ணீரில் மூழ்கியிருக்கு. அதனை கடந்து ஒரு மாவட்டத்தின் முக்கிய அலுவலகமே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்கள் தான். ஆனால் விழுப்புரத்தை பொறுத்தவரையில் முழுமையாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம், அவர்களோட முகாம் இல்லங்கள் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் வந்து நீரில் மூழ்கியிருக்கு. கடந்த நேற்று முன்தின இரவு முதலே நீரில் மூழ்கிய நிலையில் நேற்று மாலை முதல் அங்கு மூழ்கிருக்க தண்ணீரை வந்து மோட்டார் வைத்து அப்புறப்படுத்தும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம். தொடர்ந்து பெய்த கனமழையால இந்த விழுப்புரம் பேருந்து நிலையத்தின் காட்சிகளை பார்க்கலாம். ஒரு பெரிய குளம் ஏரி போல காட்சி அளிக்கிறது. முழுமையாக தண்ணீர்கள் வந்து அந்த பேருந்து நிலையத்தில் நிறைந்திருக்கு. இதனால எந்த ஒரு பேருந்துகளும் உள்ள வர முடியாது. அதே போல பக்கத்தில் இருசக்கர வாகன ஸ்டாண்டு இருக்கு. அந்த ஸ்டாண்டு முழுமையாக வந்து நீரில் வந்து மூழ்கி இருக்கிறதுனால உள்ள வச்ச வாகனங்களை யாரும் எடுக்க முடியல. ஒரு 1000 கணக்கான வாகனங்களும் உள்ள இருக்கு. அது மட்டுமின்றி பயணிகள் வந்து பெரும் பாதிப்பிற்கு உள்ளா இருக்காங்க. இப்போ பேருந்துகள் சேவையை பொறுத்தவரையில் நேற்று வந்து இந்த சாலையின் 2 சாலைகள் இருக்கு. இந்த சாலையின் ஒரு பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டது. இப்போ குறிப்பாக வந்து பாண்டிச்சேரி, திருச்சி உள்ளிட்ட வெளிநகர்கள் சில பேருந்துகள் உள்ள வந்து இயக்கப்பட்டது. இப்போ இன்றும் வந்து தண்ணீர் அதிகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பேருந்துகளை வந்து இயக்கி வர்றாங்க. அந்த காட்சிகள் நம்ம பார்க்கலாம். இப்போ வெளி மாவட்டத்திலிருந்து ஒரு 1000 கணக்கான பணியாளர்கள் இங்கே வர வச்சிருக்காங்க. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், அதே போல மாநகராட்சி பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் வந்திருக்காங்க. அவர்களை கொண்டு தான் தண்ணீரை எப்புறப்படுத்தும் பணி, மோட்டார் வைத்து உறிஞ்சும் பணி உள்ளிட்ட பணிகளில் வந்து வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ நம்ம பயணிகள்லாம் அந்த சாலையின் ஓரங்களில் நிற்கிற காட்சியை பார்க்கலாம். பொதுமக்களும் சரி, பயணிகளும் சரி, நேற்று வந்து முழுமையாக இந்த சாலையின் ஒரு பக்கத்தில் வந்து பேருந்து சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் தண்ணீரை கடந்தவங்க, வெளியூருக்கு போகிறவங்க உள்ளிட்டவங்க வந்து அந்த நிற்கிற காட்சிகளை பார்க்கலாம். இப்போ பரிதாபத்தோடு நிற்கிறாங்க. இப்போ மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இன்று முதலமைச்சர் வருவதால் முக்கிய பணிகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இருந்த போதிலும் இந்த பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து நீரை இன்னும் அப்புறப்படுத்தும் பணி முழுமையாக தொடங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். அதே போல விழுப்புரத்தை பொறுத்தவரையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் இன்னும் முழுமையாக தண்ணீர் சூழ்ந்திருக்கு. அவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் என இந்த மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனந்தி, முத்துப்பழம்பதிப்பு பேருந்து நிலையம் முழுக்க தண்ணீர் தான் ஃபுல்லாகவே இருக்கு. இப்போ வெளி மாநிலத்தவர்கள் இல்லை வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய நபர்கள் இப்போ விழுப்புரத்தில் இருப்பாங்க. அவங்க உடனடியாக வெளியூர் போக முடியாது இந்த நிலைமையில. அவங்களுக்கு தங்கறதுக்கான இடம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? பேருந்து நிலையமே இந்த நிலைமையில இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ அவசர தேவைக்காக கூட ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத சூழல் தான் இருக்கு. ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கா? ஆனந்தி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பேருந்து நிலையம் மட்டும் இல்லை, ஒரு மாவட்டத்தோட முக்கிய அலுவலகமான மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே தண்ணிக்குள்ள தான் இருக்கு. மாவட்ட காவல்துறை அலுவலகமே, மாவட்ட காவல்துறை
கண்காணிப்பாளர் அலுவலகமே தண்ணிக்குள்ள தான் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே அந்த முகாம் ஆட்சியரோட முகாம் இல்லம் முகாம் இல்லமும் சரி, அதே போல எஸ்பியோட இல்லமும் சரி, அந்த தண்ணிக்குள்ள தான் இருக்கு. முக்கிய மாவட்டத்தின் முக்கிய அலுவலகங்கள் எல்லாமே தண்ணிக்குள்ள தான் மூழ்கி இருக்கு. அவற்றை தான் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போலதான் இந்த பேருந்து நிலையமே முழுமையாக தண்ணிக்குள்ள சூழ்ந்திருக்கு. இப்ப வெளி மாநிலத்தவர் வெளி மாவட்ட பயணிகள் தவிர நீங்க உள்ளூர்ல இருக்காங்கல்ல, விழுப்புரம் நகரின் பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணீர் சூழ்ந்ததால அவங்க வீட்டில் இருக்க முடியல. வீடு ஃபுல்லா தண்ணி மேல்மாடி வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்களா, விழுப்புரத்தில் உள்ள முக்கிய லாட்ஜ்கள் அறை எடுத்து தங்கி இருக்காங்க. வேற வழி இல்ல, அவங்க வீட்டுல உடைமைகள்லாம் இழந்து அங்கே தங்கி இருக்காங்க. அதே போல வெளியூர்ல இருந்து வேலைகளுக்காக மற்ற வேலைகளுக்காக வந்த பொது பயணிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் அவங்களும் மிகுந்த சிரமங்களுக்கிடையே அங்கே தங்கி இருக்காங்க. இப்ப மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கு, எச்சரிக்கை அருங்க உள்ளிட்ட இதில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் கடந்த 30 ஆண்டுகளில் இது போன்ற ஒரு மழை அவங்க எதிர்பார்க்கல. இந்த இப்போ 47 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்பதை எதிர்பார்க்கல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் இது அதி கனமழை என்பதால் அவங்களால உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள முடியல. இப்ப நேற்று இரவு முதல் தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள மாநகராட்சி நகராட்சி அதே போல பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து பணியாளர் வர வச்சிருக்காங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட திருச்சியை சேர்ந்த மாநகராட்சி பணியாளர்கள் தான் அந்த தண்ணீர் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள்ல முழுமையாக மழைநீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பை சந்திச்சிருக்கு, மின்தடைகள் முழுமையாக ஏற்பட்டிருக்கு. அப்படி மின்தடையை சரி பண்ற பணிகளுக்காக தமிழகம் முழுவதிலிருந்து மின்துறை பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 500க்கு மேற்பட்ட மின்துறை பணியாளர் வந்திருக்காங்க, நகராட்சி பணியாளர் வந்திருக்காங்க, தூய்மை பணியாளர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் இனிமேல் தான் நடவடிக்கை எடுக்கணும். நேற்று இரவு வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் விடாம மழை பெஞ்சனால மாவட்ட நிர்வாகத்தால் இப்ப உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள முடிஞ்சது. குறிப்பாக திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீர் அப்படப்படுத்தினாங்க. இப்ப மாவட்ட இயல்புநிலைக்கு திரும்ப இன்னும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும். ஆனந்தி, விழுப்புரம் மாவட்டத்தில் மழை கொட்டி இருக்கிறது, இதனால மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாவட்ட நிர்வாகமும் அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் மாவட்ட நிர்வாகம் இயல்பு நிலைக்கு திரும்பவே ஒரு வார காலம் ஆகும் அப்படின்னு நீங்கள் தகவல்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி முத்துப்பழம்பதி.